மறுரூபம் ஆக்கிடும் மகிமை மேகமே. மறுரூபம் ஆக்கிடும் ஓ மகிமை மேகமே. அவர் முக சாயல் புமுக சாயலா ஒரு மாற்றம் தெய்வமே. இன்னும் சாயலாய் ஒரு மாற்றம் தெய்வமே. ரெண்டு கரங்களை உயர்த்திரவும் வழுவாமல் காத்து சுத்த கிருப அக்கிரியில் வைகாமல் தந்த கிருப தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருப. வல்ல கிருப நல்ல கிருப வழுவாமல் காத்த சுத்த கிருப அக்கிரியில் வைகாமல் தந்த கிருப தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் சேர்ந்து வாழாக்காமல் என்னை தலையாக்கினி வீழாக்காமல் பாதையிலும் மேலானதை நீ தீரப்பவரே. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை தீரப்பவரே. Oh yes, Lord, we worship you. We love you, Lord. We adore you, my master. Umman bai paarugide moododi vandulle. Umman bai paarugide moododi vandulle. உம்மாக மாறிட உலகை மறக்கின்றே. நான் உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. பேச்செல்லாம் பேசரே உம்மை பற்றித்தான் வேண்டுமே. இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்கணும், உமக்காக துடிக்கணும் பாவெல்லாம் பேச்செல்லாம் பேசரே உம்மை பற்றித்தானே. தேனிலும் இனிமை என்று ஆண்டவரை உயர்த்துகிறது. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. சொல்லுவோமா, தேனிலும் தேவிட்டாத அமுதம் தேவிட்டாத அமுதமே. கிடைக்காத ஒரு தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. நினைவெல்லாம் நேற்று
நிகழ்ச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தான் வேண்டுமே. நினைவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக பேரின்பக்கடலிலே சேர்ந்து பாடுவோம். பேரின்பக்கடலிலே ஓய்வின்றி மூழ்கனும் மகிழனும் தூயோனாய் வாழனும் நான் துடித்து மகிழனும் தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் சேர்ந்து இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றித்தான் வேண்டுமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. உம்மையாய் உணர்வெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றித்தான் வேண்டுமே. மாறுருவம் ஆக்கிடும் மகிமை மேகமே. நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் அறியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான பரிபூர்ண சித்தத்தை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மாறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சமூகத்துக்குள்ள வருவோமா? ஆண்டவரே உமக்கு பிரியம் என்ன? உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய நன்மை என்ன? பரிபூர்ண சித்தத்துக்குள்ள எங்களை விட்டு கொடுக்கிறோம்பா. நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துக்குள்ள மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மகிமை நேரத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்துல பெத்தேல் ஏஜி தமிழ் பிரிவாய் சேர்ந்து காத்திருக்கிறோம். சமூகத்தர்களை விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களோடு இடைபெடும் ரெண்டு கரங்களில் வானத்துக்கு நேரம் நீட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்னை தகுதிப்படுத்துங்க சுவாமி, என்னை தகுதிப்படுத்துங்க சுவாமி. எஸ் லார்ட், வாயை திறந்து மாறுரூபம் ஆக்கிடும் மகிமை மேகமே. மாறுரூபம் ஆக்கிடும் அவர் முக சாயல் பும்முக சாயலா ஒரு மாற்றம் தெய்வமே. இன்னும் பும்முக சாயலா ஒரு மாற்றம் தெய்வமே. ரெண்டு கரங்கள் உயர்த்தி இரவும் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தான் வேண்டுமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கணுமே. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தான் தேவனே. என்னேசு பிராசனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என்னேசு பிராசனே சொல்லுவோம்
வருகிறோம் சமூகத்தில் வருகிறோம் இன்னும் சமூகத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம் நெருங்கி வருகிறோம் பட்சமாய் என் அப்பா எங்களை பார்க்க மாட்டாரா எங்க அப்பா எங்களை தொட மாட்டாரா எங்களை கட்டி அணைக்க மாட்டாரா எங்களை இன்னும் அவருடைய அன்புக்குள்ள கொண்டு போக மாட்டாரா என்று சொல்லி அவளோடு உடைய சமூகத்தில் எதிர்பார்த்து வருகிறோம் மோடி இணைந்திட எங்கள் உள்ளம் இயங்குகிறதுப்பா உடைய சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்க எங்கள் உள்ளம் இயங்குகிறதுப்பா உடைய பிரச்சனத்தை அனுபவிக்க எங்கள் உள்ளம் இயங்குகிறதுப்பா எங்களை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் ஏமாற்றப்படுவதில்லை நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீரப்பா இந்த நாள் முழுவதும் இந்த நேரம் முழுவதும் குறிப்பாக இந்த ஆராதனை முழுவதும் நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து இயேசுவே தொடர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களோடு இடைப்படுங்கப்பா தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 எழுந்திருந்து தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் சங்கீதம் 18:3 சொல்லுகிறது அவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார் worship என்ற வார்த்தையிலிருந்து தான் worship என்ற வார்த்தை வருகிறது அவரே ஆராதனைக்கு தகுதியானவர் அதை ஏற்றுக்கொள்ள பாத்திரம் உள்ளவர் இந்த ஆராதனை புரியவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போம் கர்த்தரை துதிப்போமே
ஒன்று சேர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரை துதிப்பது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் ஸ்லாக்கியம். அவரை துதிப்போம், எங்களை தந்தவரை துதிப்போம், எங்களுக்கு தந்தவரை துதிப்போம். Yes Lord we worship you. தானை துதிப்போமே தீரு சபையாரே கவி பாடி பாடி தந்தாடி துதிப்போமே. இந்த யாய் நமக்கந்த நந்தமானவில்ல கரியதோர் நன்மை மிக மிக எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருந்தார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருந்தார். அவர் எங்களுக்கு போதும், அவர் எங்களுக்கு போதும். எங்களை பட்சமாய் நடத்தினார். ஓ எங்களை கர்த்தர் நன்மையாய் நடத்தினார். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நடத்தினார். அவரை இல்லாமல் வேற யாரை நான் ஆராதிப்பேன்? வேற யாருக்கிட்ட என்னுடைய அன்பை நான் செலுத்துவேன்? அவர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, அவர் போதும் என்னுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அவரே துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். ஓ எஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரிய கனிகளால ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் கொடுத்த ஸ்தோத்திர பலி அது, நன்றி பலி அது. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வருவோம். ஆண்டவரே, எங்களை உடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காகவும் நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு காலமெல்லாம் அவருக்கு பின் சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். அவர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தரின் கிருபை எங்களுடைய வாழ்க்கையில மேலானதா இருந்தது, போதுமானதா இருந்தது. அது தவறாம நீ நடத்துகிறது. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்ல கிருப, நல்ல கிருப, வழுவாமல் காத்த சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருப. கரங்களை தட்டி சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Yes Lord. நல்ல கிருப, வழுவாமல் காத்த சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருப. வல்ல கிருப, நல்ல கிருப, வழுவாமல் காத்த சுத்த கிருப, அக்கினியில் வேகாமல் காத்த கிருப, தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் சேர்ந்து கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்திடுதே, கிருபை என்னை தாங்கிடுதே, கிருபை என்னை நடத்தி. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினி சூளையில் வந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினி சூழல் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, கூட கருகமில்ல புகை கூட அணுகாமல் புகை கூட
Hey!
யாராவது வந்தாலும் அவனை வீழ்த்தி எடுக்க இந்த சின்ன மனுஷனால முடியும், இந்த சின்ன மனுஷியால முடியும். எங்களுக்கு ஆண்டவர் பட்சமாய் இருக்கும் போது எங்களை எதிர்த்த எந்த ஒரு பிசாசும் நிச்சயமாய் விழத்தள்ளப்படவும். எங்கள் ஆண்டவர் எங்களோடு உண்டு, எங்கள் இரட்சகர் எங்களோடு உண்டு. எங்களை கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம், எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிற தெய்வம், எங்கள் ரவலா சக்கரவரவோ ரீதா ரவா சங்கரவரவா. அவருடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் எங்கள் மேல வந்து பலிக்கும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு உத்தமமா இருக்கும், எங்களை பாதுகாக்கும். ஓ ரபலா சக்கரவா தரபாபா லூம் தரவாஷியந்த ரக்கரபதரபோ ரீதா ராஷா தரபாபரபா யாக்கா ராஷாந்தரபரபோ. ரெண்டு கரங்களையும் வானதுக்கு நேரம் நீட்டி சொல்லுவோமா, எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறவர், எங்கள் ரட்சகர் எங்களோடு இருக்கிறவர், எங்கள் மீட்பர் எங்களோடு இருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காய் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் எங்களை விட்டு விலகுவது இல்லை, எங்களை கைவிடுவது இல்லை. Yes, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய பிரசன்னம் எவ்வளவு நல்லது, உம்முடைய கிருபை எவ்வளவு தாராளமானது. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் என்று சொல்லி உம்மை குறித்து நாங்கள் வாசிக்கிறோமே, எவ்வளவா இரக்கம் பாராட்டி இருக்கிறீங்க அப்பா. மரண பரியந்தம் உம்மை எங்களுக்காய் தாழ்த்தினீங்கிறேன். இதை விட பேல ஆண்டவரே மேலான அன்பு வேற யாருக்கிட்ட நாங்கள் பார்க்க முடியும்பா. ஓ ஹல்லேலூயா. உலகத்தில் பல தெய்வங்கள் உண்டு, ஆனாலும் இரக்கம் காண்பிக்கிற தெய்வம் நீங்க ஒருவர் தான். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் நீங்க ஒருவர் தான். கர்த்தத்துவத்தை தோளின் மேல சுமந்திருக்கிறவர் நீங்க ஒருவர் தான். ஆராதனை குகுந்தவர் நீங்க ஒருவர் தான். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்குள்ள வருகிறோம், உம்முடைய கிருபைக்குள்ள வருகிறோம். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்குள்ள வருகிறோம், உம்முடைய நன்மை எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவின். அப்பா, நாங்கள் தனியே நடக்க நீங்கள் விடுவது கிடையாது. உம்முடைய துணை எங்களோடு இருக்கிறது, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது, உம்முடைய நீதி எங்களோடு இருக்கிறது. சுவாமி, உம்முடைய தயவு எங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிறதுப்பா. அப்பா, நாங்கள் பண்ணின பாவத்துக்கு எங்களுடைய துரோகத்திற்கு இன்றைக்கோ நீர் எங்களை மாற்றி போட்டு வேறு மனிதர்களை எழுப்பி இருக்கலாம், ஆனால் நீர் எங்கள் மீது இறுக்கமாக இருக்கிறீர், பட்சமாக இருக்கிறீர். எங்களை நேசித்து வருகிறே சுவாமி. எங்களுக்காக வானத்தை கூட திறக்க நீர் போதுமான தெய்வமாக இருக்கிறீர். உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரின்பம், எவ்வளவு நன்மை. சுவாமி, ஒரு பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். 20 வேளை புது பாட்டாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து இந்த வார்த்தையோடு கூட நம்மை தாழ்த்துவோம். ஒரு தடவை நாங்கள் பாடும்போது கேளுங்க, ரெண்டாவது தடவை நீங்களும் சேர்ந்து அந்த வார்த்தைகளை பாடுங்க. ஆனால் ஆண்டோடி சமூகத்துக்குள்ள நம்மை விட்டுக் கொடுக்கும் வண்ணமாக இந்த வார்த்தைகளை ஆண்டோடி சமூகத்துக்குள்ள சொல்லுவோம். உணர்ந்த வண்ணமாக இந்த வார்த்தைகளை ஆண்டோடி சமூகத்துல சொல்லுவோம். நீங்க தான் துவக்க, நீங்க நீங்க முடிக்க போதும் அனுபவர். நீங்க தான் எங்க நடத்துவர், நீங்க தான் எங்களுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர். நீங்க தான் ஆதி, நீங்க தான் அந்தம், நீங்க தான் அல்பா, நீங்க தான் ஒமேகா. உமக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆனால் எனக்கு என்று குறித்து வைத்திருக்கிறதை எனக்காக செய்து முடிக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை தாழ்த்து, எங்களை தாழ்த்து, பிரியமானவைகளை செய்ய எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை தீரப்பவரே தடையான பாதையிலும் மேலானதை நீ தீரப்பவரே எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை தீரப்பவரே தடையான Thank you.
Yeah.
ஆகவே எப்பொழுதும் வானங்களை நீ திறப்பவரே. நாங்கள் ஓடுவோம், விசுவாசத்தில் துவண்டு போகாமல் ஓடுவோம். ஆண்டவருடைய எங்களோடு அவர் எங்களை விழாவில் கட்டி எழுப்பி அவர் தூரம் போக வேண்டும் என்று காதலிக்கிறார். திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தான். வழிகளை திறக்கிறவர் அப்பா. வழியே இல்லாத இடங்களில், காரிருளான நேரங்களில், கஷ்டங்களின் மத்தியில் ஆண்டவர் எங்களோடு துணையாக இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரும்படிக்கு எங்களுக்கு அநேக நேரம் நீங்கள் பாராட்டியிருந்தீங்க. அவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதோடு கூட நாங்களும் சொல்ல முடியும், நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறதில்லை. ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறீங்க, எங்கள் வேலையோடு கூட இருக்கிறீங்க, எங்கள் சபையோடு கூட இருக்கிறீங்க, எங்கள் ஊழியத்தோடு கூட இருக்கிறீங்கப்பா. நீங்கள் மோசேக்கு அப்பா, நீங்கள் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினபடி நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை நீங்கள் கைவிடுவதும் இல்லை சுவாமி. எங்களுக்காக நீங்கள் வானங்களையே திறக்கிறவர் அப்பா. வழிகள் இல்லாத இடங்களில் நீர் எங்களுக்கு நீர் ஊற்றுகளை உண்டாக்கி கொடுத்து எங்களை தாகம் தீர்த்து நடத்துகிற தெய்வம் சுவாமி. அப்பா, உம்மை ஆராதிப்பது, உம்மை வணங்குவது எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய வாக்கியம் சுவாமி. அநேகருக்கு இந்த வாக்கியம் கிடைச்சி உதறிட்டாங்கப்பா. ஆண்டவரே, நாங்களும் உம்மை ஆராதிக்கும்படியாக சேர்ந்து வருவதற்கு நீங்கள் கொடுத்த கிருபையை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இன்னும் உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவர் கிருபை தாருங்க. ஆராதனையை பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து குழுவங்க திறமை ஆஸ்வதிப்பாங்க.